எழுதிய தூய நற்செய்தி 18வது அதிகாரத்தில் 9 14 வரை உள்ள இறை வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். நேர்மைதான் ஒரு மனிதனை எப்போதும் தலை நிமிர்ந்து வாழச் செய்கின்றது. நெருப்பை கரையான் அரிக்க முடியாதது போல நேர்மையாளரே பழியும் பாவமும் நெருங்க முடியாது. அவருடைய இறை வேண்டதை இறைவன் என்றென்றும் ஏற்றுக்கொள்வார். இன்றைய வாசகத்தில் வருகின்ற பரிசேயர் திருச்சட்டத்தை தினமும் அனுசரிப்பவர், நோன்பிருப்பவர். ஆனால் அவருடைய உள்ளமோ ஆணவத்துக்குள் அமிழ்ந்து கிடக்கின்றது. நான் என்ற அவருடைய வேண்டலுக்குள்ளே கடவுளை ஒரு கடை வியாபாரியாக பார்க்கின்றார். ஆனால் வரி தண்டுபவர் தன் இழி நிலையை ஏற்று பாவி என்று உணர்ந்து இறைவனிடம் சரணாகதியாகின்றார். நாயினும் கடையே நிறை ஒன்றுமில்லே என்று தன் குறைகளை பலவீனங்களை உணர்ந்து இறைவனுடைய இரக்கத்திற்காக அருள் இரக்கத்திற்காக மன்னிப்புக்காக மன்றாடுகின்றார். அவர் இரக்கத்தை இறை மன்னிப்பை பெற்று மன நிறைவோடு மன மகிழ்வோடு வீடு திரும்புகின்றார் என்பதை நாம் அறிவோம். அடக்கம் எளிமை கொள்ளும், அது பொது நலத்தினுடைய தேவாலயம். ஆனால் ஆணவம் சுயநல பாழ் மண்டபம். ஆணவம் உள்ளவன் கடவுளை இழக்கின்றான், தன்னோடு இருப்பவனையும் அவன் இழக்கின்றான். தான் நான் என்ற அகந்தை மொழிகள் மனதுக்குள்ளே வேர் பிடித்தால் போட்டி பொறாமை என்ற விஷக்கனிகள் அங்கே விளைந்துவிடும். அடுத்தவரை அன்பு செய்ய அது மறுக்கும், மறுதளிக்கும், அடுத்தவரை ஒதுக்கும், அந்நியப்படுத்தும், உறவை அது சிதைக்கும், சீர்குலைக்கும், அமைதியை அது அப்படியே அடித்து நொறுக்கிவிடும். அது ஆய்வுளையும் பல நேரங்களிலே குலைத்துவிடும். ஜெபிக்கிற போது பரிசேயர் வரி தண்டுவோரை பழிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை உயர்த்தி பெருமை பாராட்டுகின்ற நேரத்திலே அடுத்தவர்களை மட்டம் தட்டுகின்றார். பிரார்த்தனையின் போது, ஜபத்தின் போது, ஜபிக்கிற போது அக தூய்மை வேண்டும். உண்மை ஜபம் தன்னை மையப்படுத்தாது, மாறாக பிறருக்காக இறை வேண்டுதலே இதயம் இறைவனோடு இணைக்கப்படுகின்ற போது இறை திட்டத்தை நாம் அறிய முடியும். இயேசு காலையிலே கருக்கலிலே எழுந்து தந்தை கடவுளோடு அவர் பேசினார். தந்தையின் திட்டத்தை அறிந்து செயல்பட்டார். ஆன்ம ஒளியை பெருக்குகின்ற அற்புதம் சாதனம்தான் பிரார்த்தனை. அன்புக்குரியவர்களே, மணிக்கணக்காய் ஜெபிப்பதை விட மனப்பூர்வமாய் ஜெபிப்போம். தன்னலத்துக்காக ஜெபிப்பதை விட மண் நலத்துக்காக ஜெபிப்போம், பிறர் நலத்திற்காக ஜெபிப்போம்.